பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான எபிசோடோட ரெண்டாவது ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த ப்ரோமோவை பொறுத்த அளவுல நம்மளோட கமல் சார் வந்து பிக் பாஸ் வீட்டுல சின்னதா கொளுத்தி போடுறாரு. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள்ல 100% இந்த பிக் பாஸ் டைட்டில வின் பண்றதுக்கு தகுதியான நபர் யாரு, அதே மாதிரி இந்த கப் இவங்களுக்கு எல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு நபர் யாரு அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வகையில நம்மளோட ராஜுவை பொறுத்த அளவுல இமான் அண்ணாச்சி இந்த டைட்டில் வின்னருக்கான தகுதி உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கப் கொண்டு போய் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் தாமரைக்கு எல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இடத்துல தாமரை வந்து எதுக்காக எனக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல ராஜுவை பொறுத்த அளவுல பேசணுமா பேசாம இருக்கணுமா சார், நான் பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. கமல் சாரும் கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்மளோட தாமரை வந்து பிறகு எதுக்காக நம
இருக்காங்க. அதுக்கு நம்மளோட கமல் சார் வந்து கண்டிப்பா பேசணும், ஆனா எதை பேசுறோம் அப்படிங்கறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி இந்த ப்ரமோவை காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரமோவை பொறுத்த அளவுல நம்மளோட தாமரைய கமல் சார் கேலி பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுல தாமரை வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறது நம்மளோட கருத்து. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இசைவாணி கிட்ட எல்லாருமே பேசுறதுக்கே பயப்படுறாங்க. இசைவாணி கிட்ட நம்ம போய் எதுக்காக வம்பிழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா தாமரையை பொறுத்த அளவுல இசைவாணி கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை இந்த வாரம் நேரடியாவே பேசினாங்க. சரிக்கு சமமா சண்டை போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போல அவங்களோட கருத்துக்களை நியாயமா நேர்மையா பதிவு பண்ணாங்க. அதே மாதிரியே இதுக்கெல்லாம் சான்ஸே கிடைக்கலன்னு ராஜு நம்மளோட தாமரைக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறாரு. ஆனா ராஜுவுக்கே பிரியங்கா கிட்ட மோதணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்குது. ஆனா தாமரையை பொறுத்த அளவுல பிரியங்காவுக்கு நேர நின்று பிரியங்கா மேல உள்ள தவற சொன்ன ஒரே ஒரு பிக் பாஸ் போட்டியாளர் அப்படின்னா அது தாமரை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தாமரையை பொறுத்த அளவுல யாருக்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும்னாலும் பயப்படாம நேருக்கு நேரம் நேரடியாவே கேக்குறாங்க. அந்த வகையில தாமரை வந்து இந்த வாரம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் ராஜுவை பொறுத்த அளவுல பிரியங்கா இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் அவரோட கேரக்டர் மாறி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. ஆனா தாமரையை பொறுத்த அளவுல அவங்க கேட்க வேண்டிய கேள்விகளை நேரடியாக கேட்கறாங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது. அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவும் நம்மளோட ராஜு வந்து இந்த பட்டத்தை தாமரைக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா தாமரையை பொறுத்த அளவுல இதுக்காகவும் இன்னைக்கான எபிசோட்ல ராஜு கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல சான்ஸே இல்ல அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து தாமரைக்கு பொருந்தும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வாரத்துக்கான எபிசோட பொறுத்தளவுல நம்மளோட தாமரையோட கேள்விகள் இசைவாணி பிரியங்காவை பத்தி நேரடியாவே இருந்துச்சு. இதை பத்தி உங்க கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.